Hi guys, welcome to Learn Automation Online. In this video, we will talk about confusing and very important concept. I have studied in many sources and seen okay? So, defect and bug are two differences. There are differences in this video. We will talk about the details in this video. Okay, wow. This is a topic. நான் வழக்கம் போல நம்ம போர்ல எழுதியே காட்டிடுறேன். ஸோ டிஃபெக்ட் அப்படின்னா என்னன்னும் பக் அப்படின்னா என்னன்னும் தெளிவாக பார்த்துரும். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பூவை பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, நீங்க சொல்ற மாதிரியும் சொல்லலாம். எப்படி? பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பொண்ணு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரியும் சொல்லலாம். இதை நான் பாக்ஸ் போட நினைச்சேன், பட் கண்ட்ராவியா போயிடுச்சு. சாரி. இதுதான் டிஃபெக்டுக்கும் பக்குக்கும் உண்டான டிஃபரன்ஸ். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இது ரெண்டுமே இன்டர்சேஞ்சபிள். அதாவது இப்படிதான் இருக்கணும், இது இப்படிதான் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க எப்படி வேணாலும் இதை மாத்தி மாத்தி சொல்லிக்கலாம். ஒவ்வொரு டீம்ல, ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ல ஒரு சிலர் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் இஷ்யூன்னு ஜென்ரலா சொல்லிடுவாங்க. ஓகேவா? நம்ம ஜீரா டியூட்டோரியல்ஸ் பார்த்தோம். ஜீராவில் உங்களுக்கு அந்த இஷ்யூ டைப்ஸ், நமக்கு ஜீராவில் எல்லாமே இஷ்யூன்னு சொல்லிட்டோம். நமக்கு என்னென்ன இருந்தது? ஸ்டோரி, எபிக்கு, டாஸ்க்கு, சப்டாஸ்க்கு, லாஸ்டா என்ன இருந்ததுன்னா பக் தான் இருந்தது, தவிர டிஃபெக்ட்னு எதுவும் இல்லை. கரெக்டா? அப்போ பக் தான், டிஃபெக்ட்ன்ற ஒரு டேர்மே கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப அப்படியே கியூ டெஸ்ட் இல்லைன்னா ஹெச்பியோட ஏஎல்எம் இந்த மாதிரியான சாப்ட்வேர்ஸ்க்கு வந்தீங்கன்னா டிஃபெக்ட் ஐடி அப்படின்னு ஒரு ஃபீல்டே வச்சிருப்பாங்க டெஸ்ட் கேஸ்ல. ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம்ல, சப்போஸ் ஒரு டெஸ்ட் கேஸ் ஏதோ ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது ஏதோ ஒரு பக்னாலேயோ இல்லை டிஃபெக்ட்னாலேயோ ஃபெயிலியர் ஆயிருக்கும். இது என்ன, இந்த ரெண்டு வார்த்தையுமே இன்டர்சேஞ்சபிள். என்ன பொறுத்த வரைக்கும் ஜீராவில் இருக்கிற பக்கை கொண்டு வந்து அந்த பக் ஐடியை கொண்டு வந்து எங்க மேப் பண்ணி விடுவோம்னா கியூ டெஸ்ட்லயோ இல்லை ஏஎல்எம்ல இருக்கிற டிஃபெக்ட் ஐடி கூட நம்ம மேப் பண்ணி விடுவோம். அப்போ பக்கும் டிஃபெக்டும் வேற வேற அப்படின்னு நம்ம சொல்றதா, இல்லை பக்கும் டிஃபெக்டும் ஒன்றுன்னு நம்ம சொல்றதா? மேக் சென்ஸ்ல? ஸோ இதை ஒரு இன்டர்வியூ கொஸ்டினா உட்காந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா சிம்பிளா நீங்க ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டிய பது, நான் ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன்ல டிஃபெக்ட் பக் ரெண்டுமே இன்டர்சேஞ்சபிள் தான். ஓகே, ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேர்ல நாங்க சொல்லிக்குவோம். இதுக்கு எதுவும் எங்களை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்ல போகணும் அப்படின்னா இது ரெண்டுமே அ டீவியேஷன் பிட்வீன் ஆக்சுவல் அண்ட் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் ஆஃப் த அப்ளிகேஷன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு அப்ளிகேஷன், ஒரு சாஃப்ட்வேர் கோடு எழுதிருக்கீங்க, அந்த கோடோட வேலை இப்போ 2+2, அதை 4 தான் சொல்லணும். ஓகேவா? 2+2 அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா 22 சொல்லிச்சுன்னா அது ஒரு டீவியேஷன். எதுல இருந்துன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண பிஹேவியருக்கும் ஆக்சுவல் பிஹேவியருக்கும் நிறையவே டிஃபரன்சஸ் இருக்கு. சரியா? அதை நீங்க டிஃபெக்ட்னு சொல்லிக்கலாம், இல்ல பக்னு சொல்லிக்கலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, இதுல ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெவலப்பர் பண்ணும்போது அந்த கோடுல ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அது வந்து டிஃபெக்ட், அதே வந்து அதை டெஸ்டர் கண்டுபிடிச்சாங்கன்னா அது வந்து பக் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் இட் இஸ் மை ஒப்பீனியன் அண்ட் யூ ஆர் என்டைட்டில்ட் டு ஹேவ் யுவர் ஓன் ஒப்பீனியன்ஸ். ஓகே, ஸோ என்னோட ஒப்பீனியன் படி டிஃபெக்ட் பக் ரெண்டுத்துக்கும் எதுவும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு பை த புக் டெஃபினேஷனை வச்சுட்டு யாரும் போக போறது கிடையாது. எனக்கு தேவை, இது ஒர்க் ஆகணும், இது ஒர்க் ஆகல, இதுக்கு நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ. ஓகே, இதை நான் ஜீரா படி போனேன்னா நான் பக்குன்னு வச்சுக்கிறேன், இல்லை வேற ஏதாவது நான் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்றேன்னா அதுல எனக்கு என்னன்னு பேர் கொடுத்துருக்காங்களோ நான் அந்த பேரை வச்சுக்குவேன். ஓகேவா? ஸோ அதனால இந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சு படிக்கணுன்றதுக்காக ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. நிறைய பிளாக்ல நீங்க எதை பார்த்தாலும் கடைசியில ஒண்ணுமே மண்டையில நிக்காது. ஒரு இடத்துல பக்குன்னு கொடுத்துருக்கிற டெஃபினேஷன், இன்னொரு பிளாக்ல இன்னொரு சைட்ல வந்தாங்கன்னா டிஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துல டிஃபெக்ட்டுக்கு இருந்த டெஃபினேஷன் வந்து என்னவா இருக்கும்னா பக்குக்கு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க குழப்பிக்க தான் போறீங்களே தவிர கிளாரிட்டி கிடைக்காது.
ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து நீங்க கிளாரிட்டி அடையணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் இண்டிகேட் பண்ணுது, என்னன்னா நான் எதிர்பார்த்தபடி ஒரு விஷயம் நடக்கலை அவ்வளோதான். அது எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் கிடையாது, அதை வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்கணுமோ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டட் பிஹேவியருக்கு கொண்டு வர்றதுக்கு டெவலப்பரும் டெஸ்டரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டீமே ஒர்க் பண்ணுது அவ்வளோதான். ஸோ இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, மற்றபடி இதுக்கு ஆக்சுவல் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுக்க போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. இல்லை ஒரு அஃபீஷியல் சோர்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷனில் வந்து இப்படிதான் இது போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா மேபி அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட் ஆனது அப்படிங்கிறதையும் பாருங்க. இன்னைக்கு தேதிக்கு நம்ம அஜயில பேசிக்கிட்டு இருக்கப்போ பை த புக் படி நம்ம எதுவுமே போறது கிடையாது, இதுக்கு இந்த பேர் தான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏன் நம்ம இவ்வளவு வீடியோஸ் இது இதுன்னா என்ன டெஸ்டிங் அதுனா என்ன டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, ஸ்டில் நிறைய கம்பெனிஸ்ல வந்து என்னன்னா இந்த மாதிரியான குவஸ்டின்ஸும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து என்னன்னா அட்லீஸ்ட் இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 டைப் ஆஃப் டெஸ்டிங் என்னால பேச முடியும், பட் அதெல்லாம் நம்ம பேச போறது கிடையாது. மேஜரா எது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நமக்கு தேவை ஃபங்க்ஷனலு, நான் ஃபங்க்ஷனலு, ரெக்ரெஷனு, ஸ்மோக்கு, சானிட்டி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதை தவிர நமக்கு வேற எதுவுமே தேவையில்ல. ஓகேவா? அடா கூட நமக்கு அவசியமே கிடையாது. ரீடெஸ்டிங் வேணா அப்பப்போ பேசுவோம், பக் ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா அதை பத்தி பேசுவோம், மற்றபடி வேற எதை பத்தியும் நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இந்த 5-6 கான்செப்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா போதும், பர்தரா உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க எத்தனை டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது அது எல்லாத்தையும் உட்காந்து நான் படிச்சு மனப்பாடம் பண்ணி அன்அனிஸ்ட் எக்ஸாம் எழுத போறதில்ல. ஸோ அதனால ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க இந்த கான்செப்ட்ஸ் பத்தியில், சரியா? இதுக்கப்புறம் வேணா நீங்க ஒரு ஹோம்ஒர்க் மாதிரியே எடுத்துக்கிட்டு டிஃபெக்ட்டுக்கும் பக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி உட்காந்து படிங்களேன், செம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இல்லை ஒரு வேளை உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை இது தப்பு இதுதான் ஆக்சுவல் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலும் அதையும் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும் தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சியர்ஸ், தேங்க்ஸ்.